ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्याणाम् अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गहेडुमदिल्पुडेसूडयोत्तियन्नम् मणिनगरत्तुलगनैत्तुं विळक्कुं ज्योति வெங்கதிரோம் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானோ நாளே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் உயர் வர உயர் நலமுடையவன் எவனவன் மயர் வர அமதி நலம் மருடி நஞ்சவனவன் அயர் வரு அமரகழ்ச்சி பதி எவனவன் துயரரு சுழலடி தொழுதன் மலனே ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் அடித்தளம் ஆயிரம் பிரகீர்ணிகா பத்மதி கலம்பக படலம் 871வது பாசுரம். பூமியை ஸ்திரா என்றும் சர்வம் சகா என்றும் சொல்லுகிறார்கள். நிலையானது, சகிக்கக்கூடியது, பொறுமையோடு இருக்கக்கூடியது, அது அதழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று திருக்குறள் கூறும். பூமியை பாதுகையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அசையாதிருப்பதால் அடியாரை பொறுப்பதால் வலுவை சுமப்பதால் பலங்கள் அளிப்பதால் பாதுகைத்தாயே நீ பால் மகளை ஒக்கின்றாய் பாதுகைத்தாயேனி பார் மகளை ஒக்கின்றாய் பிரிந்தும் இணைகின்றாய் இணைந்தும் பிரிகின்றாய். பாதுகையும் பூமியும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஸ்திரா சுபாவான் மணிபாதுகேத்வம் சர்வம் சகா சுவாது பலப்பிரசூதி என்று அசையாது இருப்பதால் அடியாரை பொறுப்பதால் வலுவை சுமப்பதால் பலங்கள் அளிப்பதால் எல்லாமே பூமிக்கும் பாதுகைக்கும் பொருத்தமாக அமைகிறது. பாதுகை தாயே நீ பால்மகளை ஒக்கின்றாய் பிரிந்தும் இணைகின்றாய் இணைந்தும் பிரிகின்றாய். பூமி தேவி போலவே பெருமாள் பிரிவுகளோடு சேர்க்கப்படுகிறாய் பிரிக்கப்படுகிறாய். பெருமாள் திருவழிகளோடு கலவி பிரிவதும் மீண்டும் ஏற்படுவதும் மாறி மாறி நிகழக்கூடியது. பாதுகைக்கும் பூமி தேவிக்கும் ஒரே விதமான சம்ஸ்லேஷமும் விசலேஷமும் உண்டு. இது ஆழ்வாருக்கும் பொருந்தும். எனவே முதலிலிருந்தே சுவாமி திருவடி திருவடி நிலைகள் சடகோபன் என்று சொல்லக்கூடிய மாறன் இப்படி அனுபவிக்கிறார். ஆகவே பூமியைப் போலவே பாதுகை இருக்கிறது. அசையாதிருப்பதால் அடியாரை பொறுப்பதால் வலுவை சுமப்பதால் பழங்கள் அளிப்பதால் பாதுகைத்தாயே நீ பார் மகளை ஒக்கின்றாய் பிரிந்தும் இணைகின்றாய் இணைந்தும் பிரிகின்றாய். 872வது பாசகத்திலே பாதுகை பெருமாளுடைய திருவடியிலே திருவடியை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. பெருமாளுக்கு மலர்களாலே அர்ச்சனை செய்யப்படும் பொழுது புஷ்ப ஜாலங்கள் கிடைக்கின்றன.
பாதுகையினுடைய இந்திரநீல கற்களின் வரிசையை பார்க்கும் பொழுது மன்மத பானம் நானேற்றப்பட்டு அடிக்கக்கூடிய புஷ்பங்கள் தான் இவை என்று பெண்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இந்திரஜீல கற்களுடைய ஒளி மயக்குகிறது. தேவன் திருவடியில் தேன் மலர்கள் பல வண்ணம், தேவன் திருவடியில் தேன் மலர்கள் பல வண்ணம், பூவண்ண பாதுகையின் இந்திர நீல கல்வரிசை, பூவண்ண பாதுகையின் இந்திர நீல கல்வரிசை, மன்னதல் நானேற்றி தொடுத்த மலர்களின்றே, மன்மதல் நானேற்றி தொடுத்த மலர்களின்றே, மான்விழி மாதரெல்லாம் மயங்கியே நிற்கின்றார், மான்விழி மாதரெல்லாம் மயங்கியே நிற்கின்றார். தேவன் திருவடியில் தேன் மலர்கள் பல வண்ணம், பூவண்ண பாதுகையின் இந்திர நீல கல்வரிசை, மன்மதல் நானேற்றி தொடுத்த மலர்களின்றே, மான்விழி மாதரெல்லாம் மயங்கியே நிற்கின்ற. இந்திரநீல பத்தி என்றே நாம் தனியாக பார்த்தோம். கலம்பக படலம் இங்கே இணைத்து எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஆழமான அகலமான இந்த தொகுதியிலே இந்திரநீல கல்வரிசை மன்மத பானமாக அனுபவிக்கப்படுகிறது. 873வது பாசுரம். பாதுகையினுடைய இனிய ஒளி ஒளி ரத்தனங்களுக்கு சுபாவமானது. நீண்ட ஒளிக்கற்றைகள் அது ஏதோ செய்தியை சொல்லுகிறதாம். என்ன சொல்லுகிறது? கலியுகத்தின் விஷமமானது கங்கையில் புனிதமாய காவிரி கரையிலே பொன்னியின் கரையிலே ஸ்ரீரங்க பிரதேசத்திலே செல்லுபடியாகாது, நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்வது போல அந்த ஒளிக்கதிர்களானது கைகளாக இருந்து கையை உயர்த்தி கலிக்கு எதிராக போராட்டம் செய்வதாக இங்கே காட்டுகிறார். மணி பாதுகையேனின் நீண்ட மணி சுடற்கரங்கள், மணி பாதுகையேனின் நீண்ட மணி சுடற்கரங்கள், மணிநாதம் இணைந்தே மனம் பரப்பும் செய்தி என்ன? மணி பாதுகையேனின் நீண்ட மணி சுடற்கரங்கள், மணிநாதம் இணைந்தே மனம் பரப்பும் செய்தி என்ன? கலியில் விடக்கதிர்கள் காவிரியான் தேசத்தில், கலியில் விடக்கதிர்கள் காவிரியான் தேசத்தில், நுழைய விடமாட்டோம் எனுமரப்போராட்டம், நுழைய விடமாட்டோம் எனுமரப்போராட்டம், மணிநாதம் இணைந்தே மனம் பரப்பும் செய்தி என்ன? கலியில் விளக்கதிர்கள் காவிரியான் தேசத்தில், நுழைய விடமாட்டோம் என்னும் மறப்போராட்டும். எப்படியெல்லாம் இந்த பாதுகையினுடைய ஒளியையும் ஒலியையும் கவிதார்க்கின் சிம்மம் அனுபவிக்கிறான் பார்க்கும்போதுதான், கண்டோம் கண்டோம் கண்டுக்கினியன கண்டோம் கண்டறியாதன கண்டோம் என்று உறக்க கூவ தோன்றுகிறது. 874வது பாசுரம். பாதுகை ஆசனத்தின் மீதே அமர்ந்துள்ள நிலையிலே சிவப்பு கற்கள் அக்னி போல ஒளிர்கின்றன. சுற்றியுள்ள முத்துக்கள் லாஜகோமத்தில் அக்னியில் சேர்க்கப்பட்ட அரிசிப்பொறிகளாக தோற்றமளிக்கிறது.
இந்த ஒரு அற்புதமான காட்சியை 774வது பாசுரத்திலே காட்டுகிறார். பரதனவன் பார்வகளை கைத்தலமாய் பற்றினே, பரதனவன் பார்வகளை கைத்தலமாய் பற்றினே, பாதுகையின் செம்மணிகள் செந்தியாய் ஒளிந்ததுவே, பாதுகையின் வெண்முத்தம் அரிசி பொறிகள் போல, பரதனவன் பொறியிடும் வேள்வியதே எனலாமோ, பரதனவன் பொறியிடும் வேள்வியதே எனலாமோ, பரதனவன் பார்மகளை கைத்தலமாய் பற்றினே, பாதுகையின் செம்மணிகள் செவ்தியாய் ஒளிந்ததுவே, பாதுகையின் வெண்முத்தம் அரிசி பொறிகள் போல, பரதனவன் பொறியிடும் வெல்வியதே எனலாமி. பரதன் ராஜகோபம் செய்வது போல 874வது பாசுரத்திலே பூமியை பாணிகிரகணம் செய்து கொண்ட நிலையிலே பரதன் ராஜகோபம் செய்வது போல அந்த முத்தொழியை காட்டுகிறார். 874வது பாசுரம். 875 வருடனையும் பாதுகையும் இணைத்து பேசுகிறார். பொற்பாதுகையேனி பொன்மேனி கருடன்தான் அற்புத சிறகுகளாய் ஒழிக்கற்றை இருபுறமும் அலங்கனவன் உலாக்கான உதவிடவே கருத்மானும் அவன் உருவை பாதுகையாய் அமைத்துக் கொண்டானோ. எனவே பாதுகை கருடன் பாதுகையாய் மாறி கருடன் கைங்கரியம் செய்வதாக 875வது பாசுரத்திலே பேசினார். 876வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்தான் திருமேனி கேட்டபடி ஓங்கிய திருவடி கேட்டவளாம் பாதுகையே, உண்மொத்து கொத்துக்கள் உண்மத்த கொத்துகளாம் நன்னீல வண்டுகளா இடையிடையே வானமதே, ஓங்கி உலகளந்தான் திருமேனி கேட்டபடி ஓங்கிய திருவடி கேட்டவளாம் பாதுகையே, உண்மொத்து கொத்துக்கள் உண்மத்த கொத்துக்களாம் நன்னீல வண்டுகள இடையிடையே வானமதே. சுவாமியினுடைய அற்புதமான ஓமைகள் ஞான விகாசங்கள் நம்மாலே ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு மேலே 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 அவர்கள் கற்பனையிலே அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓங்கி உலகளந்தான் திருமேனி கேட்டபடி ஓங்கிய திருவடி கேட்கவலாம் பாதுகையே, உன் முத்து கொத்துக்கள் உண்மத்த கொத்துக்களாம் நன்னீல வண்டுகளா இடையிடையே வானமதே என்று அம்பல மூலத்து ஓங்கி உலகளந்த உம்பல் கோமானாக எம்பெருமான் திருவடி, அதற்கேற்றபடி பாதுகையும் பெரிதாகிறது. பக்கத்திலே முத்து முத்துக்களாக முத்து கொத்துக்கள் அது உண்மத்தம் பிடித்தது போல மகிழ்ச்சியோடு அந்த முத்தொழி கற்றைகள் காணப்படுகின்றன. அதை பார்க்கும் பொழுது வெண்மையான முத்து கொத்துக்கள் இடையிடையே வானம் தெரிகிறதாம். எனவே அந்த வானமானது நீல வண்டுகளாக உண்முத்து கொத்துக்கள் உண்மத்த கொத்துகளாம் நன்னீல வண்டுகள இடையிடையே வானமதே. இப்படியாக 876வது பாசுரத்திலே பேசுகிறார். 877வது பாசுரத்திலே குமை பற்றிய விசாரம் வருகிறது. அந்த குமிழானது விரல்களாலே பிடிப்பதற்கு ஏற்றவையாக இருக்கிறது. அது முத்து ஒளியானது குமிழிலே படும் பொழுது அதிகமான ஒளி கற்றைகள் இருப்பதனாலே அடியாருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய குணைகளாக அது காணப்படுகின்றன என்று பேசுகிறார். எழில் மாலோங் விரல்களவை பிடிப்பதற்கு ஏற்றவகை, எழில் மாலோங் விரல்களவை பிடிப்பதற்கு ஏற்றவகை, பாதுகையேனின் குமிகள் பாங்காக அமைந்தவையே
நீரொழிலும் முத்தொழிகள் நின் கொடைகள் பக்தர்க்கு தத்துவவாய் சாதுக்கள் பெற்றுகக்கும் உயர்நலங்கள். நீதொழிலும் முத்தொழிகள் நின் கொடைகள் பக்தர்க்கு சத்துணவாய் சாதுக்கள் பெற்றுகக்கும் உயர்நலங்கள். வாரி வாரி வணங்கக்கூடிய அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் என்பது போல இந்த பாதுகையானது அந்த குமிகள் மூலமாக வாரி வாரி முத்தொழியை வழங்குகிறது என்ற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே நாம் கவனிக்கிறோம். 878வது பாசுரத்திலே தொடர ஒரு கூரை இல்லாது உலகினை காக்கின்ற உடனுறையும் போதும் ஒரு கனியனானாலும் உலகம் உன்னிடமே உத்தமன் துயிலனையில் உடனுறையும் போதும் ஒரு கனியனானாலும் உலகம் உன்னிடமே உத்தமன் துயிலனையில். பாதுகை எப்பொழுதும் கைங்கரியபரனாக இருக்கிறது. பாதுகை ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி இருக்கிறது. பாதுகை எப்பொழுதும் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. துயரர் சுழரடினி தூயவன் துயில் தொடர ஒரு குறை இல்லாத உலகினை காக்கின்றாய். எம்பெருமான் சஞ்சாரம் முடித்து அந்தப்புறத்திலே சென்றால் திருவடியின் வலுவை திருவடி நிலைகள் ஏற்பதில்லை, திருவடி நிலைகள் ஓய்வெடுத்துக் கொள்ளும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்பெருமான் அந்தப்புறத்திலே விராட்டிமார்களோடு இருக்கிற நிலையிலே இந்த உலகத்தின் வலுவை பாதுகையை மீது சுமத்தி விடுகிறான் என்று சொல்லுகிறார். எனவே பாதுகைக்கு எப்பொழுதும் ஓய்வு கிடையாது. பாதுகை எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறது. பாதுகை எப்பொழுதும் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை 878வது பாசுரம் நமக்கு காட்டுகிறது. பெருமாள் பிராட்சியுடன் ஆயுதேசன் மீது துயில போகும் போது அது தடையில்லாமல் இடையில் தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்காக பாதுகையே நீ உலக ரட்சணையை ஏற்றுக்கொள்ளுகிறாய். பகவானுக்கு ஓய்வு உண்டு, பாதுகைக்கு எப்பொழுதுமே ஓய்வு இல்லை. அகம் சர்வம் கரிஷியாமி என்று லட்சுமண பெருமாளைப் போல இந்த பாதுகையானது ஓய்வில்லாமல் தொண்டு செய்வதாக பேசுகிறார். 879வது பாசுரம் உடன்கோடி களைத்தித்த உத்தமர்கள் இறுதியாக உபாயம் நீ என்றே உன்னையே சரணடைவார். உன்முகப்பே தன்னுகப்பாய் கொண்டவர்க்கே பாதுகையே, உன்முகப்பே தன்னுகப்பே கொண்டவர்க்கே பாதுகையே. நீ உகந்தே அவர் உகக்கும்படி உகந்தே அருள் செய்வாள். உன் உகப்பே தன்முகப்பாய் கொண்டவர்க்கே பாதுகையே, நீ உகந்தே அவர் உகக்கும்படி உகந்தே அருள் செய்வாய். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம் இந்த நான்கிலே முதல் மூன்று யோகங்களை செய்யும் பொழுது பாதுகைக்கு காரியம் இல்லையாம். தன்முயற்சியிலே ஈடுபட்டு அடியார்கள் அந்த உபாயங்களை மேற்கொள்கிறார்கள். சர்வதர்மான் பரித்தியஜம் ஆம்யேக்கம் சரணம் ரஜே என்ற நிலையிலே எத்திசையும் உடன்றோடு இழைத்து விடும் காரணமாக எல்லாவற்றையும் முயன்று பார்த்து முடியாத நிலையிலே எம்பெருமானுடைய திருவடி நிலைகளிலே வந்து சரணாகதி பண்ணுகிறார்கள். உடன்றோடி களைத்திட்ட எத்திசையும் உடன்றோடு இழைத்து விடும் காகம் போல உடன்றோடி களைத்திட்ட உத்தமர்கள் இறுதியாக உபாயம் நீ என்றே உன்னையே சரணடைவார். உன்னுகப்பே தன்னுகப்பாய் கொண்டவர்க்கே பாதுகையே, நீ உகந்தே அவர் உகக்கும் படி உவந்தே அருள் செய்வாய். இப்படியாக பாதுகையினால் லிங்கர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட் என்று பாதுகையினுடைய உபாயம், பாதுகையினுடைய கைங்கரியம்தான், பாதுகையினுடைய அனுகிரகம்தான் உலகத்திலே மக்களை காப்பாற்றுகிறது என்று எல்லா விதமான உபாயங்களையும் பயன்படுத்தி பிறகு எதுவும் பயனில்லாத நிலையிலே
பாதுகையின் பிரவிற்த்தியினாலே பலன் பெறுகிறார்கள் சாதுக்கள் என்று பேசுகிறார். 889வது பாசுரம், காளியின் பாம்பை அடக்கியதற்கும் பாதுகைதான் உதவி செய்தது என்று பேசுகிறார். மலர்மகள் கழிக்கரம் பட்ட போதிலே மணிவண்ணன் மலர்ப்பதம் கன்றி போகுமே. மலர்மகள் கழிக்கரம் பட்ட போதிலே மணிவண்ணன் மலர்ப்பதம் கன்றி போகுமே. விடவுமே காளியவன் வெம்படங்கள் மேல், விடவுமே காளியவன் வெம்படங்கள் மேல், நடமிட்ட போதிலும் கத்த பாதுகை, நடமிட்ட போதிலும் காத்த பாதுகை. பாதுகையே, பிராட்டியின் தொழில் போன்ற மென்மையாக பிடிக்கப்பட்டாலே கண்ணி போகும் சுகுமார பாதமாயிற்றே கிருஷ்ணனுடையது. காளியின் சர்ப்பத்திலே முரட்டுத்தனமாக அவன் ஆடினானே, அது அந்த பாதத்திற்கு ஹானி உண்டாக்காதா நோவு உண்டாக்காதா என்று கேட்ட பொழுது, பாதுகையின் பலம்தான் பாதாள விந்தத்தை காத்தது என்று பேசுகிறார். எனவே பெருமாளுக்கே பாதுகை உதவியதாலே சாமானியர்க்கும் சம்சார விஷ சர்ப்பத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருப்பதற்காக புயரவு சுடரடி தொழிலாளர் மனநே என்ற நிலையிலே ஆழ்வாராச்சாரியார் பலமும் உபதேசமும் அனுஷ்டானமும் உதவுகின்றன என்று பேசுகிறார். 880 தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி சமூஜாய சர்வபூமாய மங்களம். சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் என்றநாதம் கோத்தி லட்சுமி வல்லபகம் கல்ப வல்லவாய குணாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சமஸ்வாமி.